வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா ஆண்டன் பாலசிங்கம். இந்த பெயரை கேட்கின்ற பொழுது வியப்பு நம்மை அறியாமல் நமக்குள் தானாகவே வந்து இருக்கை போட்டுவிடும். இயக்கம் இயக்கம் சார்ந்த விடயங்களில் ஆண்டன் பாலசிங்கம் என்கின்ற பெயர் பதிவிடாமல் செல்ல முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கிய மாபெரும் தத்துவ மேதை. ஈழம் ஈழம் சார்ந்த விடயத்தில் ஒரு தொலைநோக்கு சிந்தனையை தூக்கி வந்து அதனை நிலைநிறுத்துவதற்காக போராடிய ஒரு மிதவாதி தலைவர். 30 ஆண்டு காலம் இயக்கம் கையில் ஆயுதங்களை எடுத்து போராடி கொண்டிருந்த வேளையில் தன்னை ஒரு மிதவாதி தலைவனாக அடையாளப்படுத்திக் கொண்டு பல பேச்சுவார்த்தைகளில் முதன்மையான ஒரு களத்தை எடுத்து ஈழம் ஈழம் சார்ந்த விடயத்தில் தொலைநோக்கு சிந்தனை என்ன என்பதை கொண்டு சென்ற ஒரு அற்புதமான ஒரு மிதவாதி தலைவன் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள். அவர்களை குறித்த செய்திகளை கோர்த்தெடுத்து இந்த காணொலியை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நினைப்பு. காரணம், அவரை குறித்து பல செய்திகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், அல்லது அவருடைய அனைத்து தகவல்களையுமே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த அறிந்த தகவல்களை நான் கோர்த்து தர இருக்கின்றேன். எப்படி என்றால், நினைவுகளை மீட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு சுகம் பிறக்குமே, அந்த சுகத்தை இந்த காணொலியில் தூக்கி வந்து தருவதற்கு முயற்சி செய்கின்றேன். உங்கள் மனதிற்குள் ஒரு பட்டாம்பூச்சியை பறக்கவிட்டு அந்த பட்டாம்பூச்சியின் இறகுகளில் வரையப்பட்டிருக்கக்கூடிய வண்ண கோடுகளை உங்கள் மனதிற்குள் பதிய வைப்பதற்கு முயற்சி செய்கின்றேன். ஆண்டன் பாலசிங்கம் அவர்களை தேசத்தின் குரல் என்று பிரகடனப்படுத்தினார் மேதகு பிரபாகரன் அவர்கள். ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய வாழ்வியல் எப்படி ஆரம்பித்தது, எப்படி அவர் இயக்கத்தோடு தன்னை தொடர்புபடுத்தி கொண்டார், எப்படி ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு தன்னுடைய பயணங்களை அவர் வரையறுத்து கொண்டிருந்தார், காலம் கடைசியில் அவருக்கு எதை எழுதி வைத்து காத்திருந்தது, இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது நாம் பல சூழல்களை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது, அல்லது பல கள நிலவரங்களை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. வீரகேசி பத்திரிகையில் ஒரு எழுத்தாளராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு வாழ்வியலை தொடங்குகின்றார் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள். சிறிது காலத்தில் இலங்கையில் இயங்கிக் கொண்டிருந்த பிரித்தானியாவின் தூதரகத்தில் மொழிபெயர்ப்பாளராக அங்கு பணியாற்றுகிறார். பணியாற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஒரு களம் அமைகின்றது. 1978 அவர் திருமணமும் முடித்துவிட்டு அவர் வெளிநாடு செல்கின்றார். லண்டனில் அவர் அங்கு போய் தங்குகின்றார். லண்டனில் அவர் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் 1983 இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான தாக்குதல் அரங்கேறுகிறது. ஒரு இன அழிப்பு என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அதை கருப்பு ஜூலை என்று வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அந்த கருப்பு ஜூலை பெரும் பாதிப்பை ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய மனதிலே எழுப்புகின்றது. ஆனால் இலங்கைக்கு வர முடியாத சூழல், எனவே 1985 அவர் இந்தியாவிற்கு வந்துவிடுகின்றார். இந்தியாவில் அவர் வந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் லண்டனில் வைத்து எழுதிய கொரில்லா போர் முறைகளை மையப்படுத்திய ஒரு நூல் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய மனதிலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. எனவே ஆண்டன் பாலசிங்கத்தோடு அவர் தொடர்பு கொள்கின்றார். அந்த தொடர்பின் வெளிப்பாடாக ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய அறிவு சார்ந்த விடயங்கள் அலசப்படுகின்றன. ஒரு மாபெரும் ஒரு அரசியல் நுணுக்கங்களை அறிந்த ஒரு மாபெரும் தலைவனாக ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இருக்கிறாரே என்கின்ற வியப்பு மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு. எனவே இயக்கம் இயக்கம் சார்ந்த பணிகளில் ஆண்டன் பாலசிங்கம் ஈடுபட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று அவர் நினைக்கின்றார். அதன் அடிப்படையில் 1985 திம்புவில் நடந்த பேச்சுவார்த்தையில் முதன் முதலாக ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் கலந்து கொள்கின்றார்.
லண்டனில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இன்னொரு திருமணத்தை இரண்டாவதாக செய்கின்றார். அதற்கு காரணம், அவருடைய முதல் மனைவி நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துவிட்ட பின்பு அவர் இரண்டாவதாக ஒரு இல்லறத்தரசியை தேடிக்கொள்கின்றார். அவர் ஆங்கிலியோ இந்தியனாக இருந்தால் கூட ஈழம் சார்ந்த போராட்டங்களில் அந்த இரண்டாவதாக இணைந்த இல்லறத்தரசி ஆண்டன் பாலசிங்கம் அவர்களோடு பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து பயணிக்கின்றார். கடைசி வரை இயக்கம் சார்ந்த விடயங்களில் ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு அவருடைய பேச்சுவார்த்தைகள் அமைந்து கொண்டு இருந்தன. பலகட்ட பேச்சுவார்த்தைகள் அவர் பல நாடுகளோடு நடத்தி இருக்கின்றார். அரசியல் சார்ந்த விடயங்களை அவர் பல காலகட்டங்களில் எடுத்து வைத்திருக்கின்றார். இயக்கம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்ற வரைமுறைகளை அவர் மிக தெளிவாகவே தொகுத்து வழங்கி கொண்டு இருந்தார். ஆனால் காலம் அவருக்கான நேரத்தை குறைவாகவே மதிப்பிட்டு வைத்திருந்தது என்பதுதான் அதிர்ச்சி. இரு சிறுநீரகங்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகின்றது. அதனை விட சர்க்கரை நோய் அவரை தாக்க ஆரம்பிக்கின்றது. இந்த சூழலில் இயக்கம் சார்ந்த பணிகளில் ஒரு சுணக்கம் ஏற்பட்டுவிடும் என்றுதான் எல்லோரும் நினைப்போம். ஆனால் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் அந்த உடல்நிலை பாதிப்பிலும் இயக்கம் சார்ந்த விடயங்களில் மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்தார். ஆனால் கடைசியில் அவருடைய உடலிலே ஒரு கொடிய நோய் பற்றுகின்றது. அந்த கொடிய நோய் அவர் உடலில் உள்ள பல பாகங்களை அது ஆக்கிரமித்து விடுகிறது. எனவே ஆண்டன் பாலசிங்கம் அவர்களை காப்பாற்ற முடியுமா என்கின்ற கேள்வி எழும்புகின்றது. ஆயினும் கடைசி நிமிடம் வரை ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பலமற்ற பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தி கொண்டு இருந்தார். கடைசியாக சஜித் பிரேமதாசாவோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்தார் என்கின்ற விடயமும் அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கான ஒரு தொலைநோக்கு விடியலை குறித்த பேச்சுவார்த்தைகள் முடிக்கப்பட்டு இருந்தது என்கின்ற செய்திகளும் சொல்லப்படுகின்றன. ஆனால் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய உடல் நலிவை தேடிக்கொண்டு இருக்கின்றது. அப்பொழுது அவரிடம் கேள்வி கேட்கின்றார்கள். அவர் வேதனையோடு குறிப்பிடுகின்றார், என்னுடைய மக்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெரும் துயரை விட என் மேனியை ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நோய் பெரிய வலி அல்ல. ஆனால் என்னுடைய மக்களுக்கு என்னால் பணியாற்ற முடியாமல் போய்விட்டதே என்கின்ற வேதனை மட்டும்தான் எனக்கு இருக்கிறது என்று அவர் நொந்து போய் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார். டிசம்பர் 14 அன்று எல்லோருக்குமே விடியல் நல்ல விடியலாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் தமிழர்களுக்கு மட்டும் அது ஒரு துயரமான விடியலாக இருந்தது. ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தன்னை விரட்டி கொண்டிருந்த அந்த நோயிடம் அவர் மிரட்டி கொண்டிருந்த விடயத்தை விட்டுவிட்டு அந்த நோயை தன் கையோடு அழைத்து கொண்டு செல்வதற்கான முடிவை எடுத்து விடுகின்றார். ஆம், ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இந்த மண்ணை விட்டு செல்லக்கூடிய நாள் அது என்பது குறிக்கப்பட்டிருந்தது. ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய மரணம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இயக்கம் மிகவும் துயரத்திற்குள் தன்னை நிறுத்தி கொண்டது. அந்த சூழலில்தான் தேசிய தலைவர் வேதகு பிரபாகரன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து, எங்கள் தேசத்தின் குரலை நாங்கள் இழந்துவிட்டோம் என்று. இந்த மாதம் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் அந்த தேசத்தின் குரல், ஒரு தமிழினத்தின் அடையாளத்தை உலகெங்கும் எடுத்து செல்வதற்கான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த ஒரு மாபெரும் மிதவாதி அரசியல்வாதி இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார். இந்த மாதத்தில்தான் அவர் நினைவை போற்றுகின்ற வகையில்தான் இந்த காணொளி. ஆனால் இப்பொழுது உள்ள அரசியல் சூழலில் மிதவாத அரசியல் களமமைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஈழம் சார்ந்த போராட்டம் அரசியல் ரீதியான போராட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு சூழலை எடுத்து முன்னேற தொடங்கி கொண்டிருக்கின்றது. அதற்கான களங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அவைகள் மின்னல்களை பதிக்க தொடங்கி இருக்கின்றன. அந்த சூழலில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய அந்த தொலைநோக்கு பார்வையை நாம் வியந்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது. ஈழம் பெறுவதற்கு
மிதவாத அரசியல்தான் சரியாக இருக்கும் என்று கணக்கிட்ட அந்த தத்துவ தலைவன். இந்த மண்ணில் அவன் பிறந்ததும் அவன் பிறந்த கதைகளை நாம் பேசுவதும் தவமான ஒரு விடயம்தானே. நன்றியுடன், இன்பா.